இப்ப நடந்துகிட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் போர்ல இருதரப்புலயுமே ட்ரோன்களை தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க ட்ரோன்கள் ஒரு மேஜிக் வெப்பன்னு கூட நம்ம ஒரு பதிவுல சொல்லியிருப்போம் இல்லையா அதுக்கு முக்கியமான காரணம் எதிரியோட ஆர்டிலரிஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டேங்க் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்னு எக்ஸாக்டா ஐடென்டிஃபை பண்ணி துல்லியமா தாக்கி அளிக்க முடியுது எதிரியோட நிலைக்குள்ள ஊடுருவி போய் அதனால இருதரப்புலயும் முன்னேறதுக்கும் தற்காத்துக்கிறதுக்கும் சிரமங்கள் ஏற்படுது என்னதான் இருதரப்புலயும் ட்ரோன்களை பயன்படுத்தி பயனடைஞ்சாலும்

போனா இந்த ட்ரோன்கள்லாம் ஒரு கிரினேடு மாதிரிங்க ஒரு சோல்ஜருக்கு பத்து பதினஞ்சு கூட கொடுத்து விட முடியும் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இந்த எஃபிவி ட்ரோன்களை பயன்படுத்ததுனால என்ன சிக்கல்கள் இருக்கு இந்த எஃபிவி ட்ரோன்களை பயன்படுத்தி ஒரு இடத்துல தாக்குதல் நடத்தணும்னா ஒரு ட்ரோன் போய் தாக்குதல் நடத்துச்சுன்னா அந்த டேங்க்ல டேமேஜ் ஆகும் ஆனா அந்த டேங்க எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணி சீக்கிரமா பிரண்ட் லைனுக்கு கொண்டு வர முடியும் ஒரு டேங்க அழிக்கணும்னு நினைச்சாங்கன்னா குறைஞ்சது அஞ்சுல இருந்து ஆறு ட்ரோன் தாக்குதல் அந்த டேங்க் மேல தொடர்ந்து நடத்தணும் இப்படியோ மோஸ்டா இந்த ட்ரோன்கள்னால பயனே இல்ல போல தெரியுது உக்ரைன் ஏன் இதை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருதா எதுனால இது டிஸ்அட்வான்டேஜோ அதனாலதாங்க இது அட்வான்டேஜும் உதாரணத்துக்கு உக்ரேனியன் வீரர்கள் இந்த இவனஸ்கில இருந்து கிஷ்லிஃப்காவை நோக்கி போறாங்கன்னு வச்சுக்கோமே அந்த சமயத்துல இந்த எஃபிவி ட்ரோன்களை பயன்படுத்தி டெம்பரவரியா அந்த கிஷ்லிப்கால இருக்க ரஷ்ய வீரர்களுக்கு எந்தெந்த ஆர்டிலரி சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் டெம்பரவரியா டிசேபிள் பண்ணி விட்டாலே போதும் உக்ரேனியன் வீரர்கள் சீக்கிரமா முன்னேறி போய் அந்த தாக்குதல் பண்ணிட்டு அந்த இடத்த பிடிக்கவோ இல்ல பின்வாங்கறதுக்கோ அவங்களுக்கு டைம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த எஃபிவி ட்ரோன்களை அதிக அளவுல உற்பத்தி பண்ணவும் முடியும் இது ரொம்ப ரொம்ப சீப்ன்றதுனால அதிகமான அளவுல போர்க்களங்கள்ல பயன்படுத்த முடியுது அதிகமான எண்ணிக்கையில இந்த ட்ரோன்கள் உலாத்திட்டே இருக்கிறதுனால பிரண்ட் லைன்ல என்னெல்லாம் நடக்குதுன்ற தகவல் உடனுக்குடன் உக்ரைனியன் வீரர்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு இதுக்கு தானே ரிகானிசான் டீம் இருக்கு அவங்க பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தானே இந்த எஃபிவி ட்ரோன்களே போகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ரிகானிசான் டீம் ஒரு பக்கம் ஓரமாக இருப்பாங்க அவங்களும் பார்வை பார்த்துக்கிட்டுதான் இருப்பாங்க ஆனா இந்த அட்டாகிங் எஃப்பி ட்ரோன் கும்பல் இருக்காங்க அந்த கும்பல் இது போல எஃப் பிவி ட்ரோன்களை அதிக அளவுல களமிறக்கி விட்டுறாங்க ஏன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஏகப்பட்ட ட்ரோன்கள் இருக்கு களம் இறக்கி விடுறதுனால இவங்களே ஒரு சர்வைலன்ஸ் கும்பலா மாறிடுறாங்க ஒருவேளை ரிக்கானிசான் டீம்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் பாக்காம விட்டுட்டாலும் இப்ப இங்க இருக்கிற பத்து பேருமே பத்து ட்ரோன்களை பறக்க விட்டு இல்லையா அவங்க கண்ணுல ஈஸியா சிக்கிடுது அப்படி ஒரு எஃப் பிவி ஆபரேட்டர் ஒரு இலக்க குறி வச்சு கொண்டு போய் தாக்குதல் நடத்திட்டா அவர் கூட இருக்கிற மத்த பேரும் அந்த இடத்த

உழவு வேலை பார்த்து இது போல பகுதிகள்ல இது போல டார்கெட்ஸ் எல்லாம் இருக்குன்னு அந்த ட்ரோன் ஆபரேட்டர் கொடுத்துட்டோம்னா அந்த ட்ரோன் ஆபரேட்டர் அந்த ட்ரோன்களை ஏவி விடுவாங்க அதை ஆபரேட் பண்ணுவாங்க இலக்குகளை போய் துல்லியமா தாக்கி அளிக்கிறாங்க உக்ரேனியன் ட்ரோன் மாதிரி பல ட்ரோன்கள் போய் ஒரு இலக்க தாக்குதல் நடத்தணும்ல தேவையில்லை ஒரு ட்ரோன் போய் தாக்குதல் நடத்திச்சுனாலே போதும் அதிபயங்கரமான சேதாரத்தை இலக்குக்கு ஏற்படுத்தி விட்டு அந்த இடத்தையே சர்வநாசம் பண்ணி விட்டுருது இதனால அதிகமான ட்ரோன் ஆபரேட்டர்கள் ரஷ்யா தரப்புல தேவையில்லை அதிகமான ட்ரோன் செலவு பண்ணணும்னு தேவையில்லை ஆனா ஒரு ட்ரோனுக்கான காசு ரொம்ப ரொம்ப அதிகம் உக்ரைன் இருபது ட்ரோன்கள் செய்யறதுக்கான காசை ரஷ்யா ஒரு ட்ரோன் செய்யறதுக்கே கொடுத்தாகணும் அதுவும் இந்த லேண்ட்ஸெட் ட்ரோன்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உக்ரேனியன் முப்பது நாற்பது ட்ரோன்களுக்கு செலவு பண்ற காசை ரஷ்யா ஒரு ட்ரோனுக்கு செலவு பண்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க இது போல கம்பேர் பண்ணி பார்த்தா ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜியை விட உக்ரைன் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் தோண ஆரம்பிக்கும் ரஷ்யாவும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களும் எஃப்பிவி ட்ரோன்ஸ்களை பயன்படுத்தி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு தனியா குழுக்களை ஆரம்பிச்சு எஃபி வி ட்ரோன் தாக்குதலும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கான வீடியோஸும் வருது ஆனா உக்ரைனோட அளவுக்கு ரஷ்யா எஃபி வில இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஏன் என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா ரஷ்யன்ஸ் ஒரு இலக்கை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இலக்கை அழிக்கிறதுக்காக இந்த ட்ரோன்களை ஏவுறாங்க அப்படி செய்யும் போது ரொம்ப கம்மியான நேரம்தான் இந்த ட்ரோன்கள் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க நிலப்பரப்புக்குள்ள பறந்துகிட்டு இருக்கும் இலக்கு இங்க இருக்குன்னு தெரியும் அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சா அந்த இலக்கை போய் தாக்கி அடிக்குது ஆனா இதே உக்ரைனின் தரப்புல இருந்து எடுத்துக்கோங்களேன்

இது உக்ரேனியன்ஸ்க்கு தான் இருந்துட்டு இருந்துச்சு ஆனா சமீபத்துல ரஷ்யா ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ கண்டுபிடிச்சிருக்காங்க அது ஒரு போல் மாதிரி இருக்கு அப்படிங்கறது போல சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த எலக்ட்ரானிக் டிவைஸோட ப்ரொடக்ஷன் டெஸ்டிங்லாம் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் யூசேஜ்க்காக இந்த ரோபோடைணி பகுதிக்காக கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூனிட்டை இந்த இடத்துல டிப்ளாய் பண்ணி ஒரு 15 ல இருந்து 18 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கடைசி பதினஞ்சு நாள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் இந்த ரோபோடைணி பகுதியில் ஒரு ட்ரோன் தாக்குதல் கூட பண்ணதா பதிவை வெளியிடவே இல்ல ஒரு வேலை செக்யூரிட்டி ரீசனுக்காக வெளியிடாம இருந்திருப்பாங்கப்பா இதெல்லாம் ஒரு மேட்ரு நெட்டு வந்து பேசுற பாத்தியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேப்பீங்க என்ன பார்த்து நீங்க யோசிக்கிறது நியாயமானது தாங்க அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது சில பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம இதை சொல்லியிருப்போம் இந்த பகுதியில் உக்ரைன்ஸ்னால ட்ரோன்ஸை யூஸ் பண்ண முடியலையாமா அதுவும் பர்டிகுலரா இந்த ஸ்டார்லிங்க் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்களை உக்ரைன்ஸ்னால பயன்படுத்தவே முடியல அப்படிங்கிறது போலலாம் தகவல் வந்துகிட்டு இருக்குன்னு நம்ம கூட சொல்லியிருப்போம் இத்தனை நாளா அது ரூமரா தான் இருந்துச்சு அது ரூமர்லாம் இல்லங்க உறுதி செய்யப்பட்ட தகவல் தான் அப்படின்னு ரஷ்யா அந்த உக்ரைனோட ட்ரோன் காட்சிகள் வெளியிட்டிருக்காங்க

பண்ணதுன்ற எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த டேட்டாஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பேட்டன்றதை கண்டுபிடிச்சு அதை கவுண்டர் பண்ணும் விதமா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூனிட்டை டிசைன் பண்ணி ஃப்ரண்ட் லைனை கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணி சக்ஸஸும் பண்ணி காமிச்சிட்டாங்க இதுல முக்கியமான விஷயம் ஸ்டார்லிங்க் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகி வேலை செய்யல ட்ரோன்கள் அந்த ட்ரோன்களை அதிக ரஷ்யன்ஸ்னால சப்ரஸ் பண்ண முடியுது இதுக்கப்புறம் ரஷ்யன்ஸ் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூனிட்டை அதிக ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லா ஃப்ரண்ட் லைன்ஸ்லயும் டிப்ளாய் பண்ணுவாங்கன்றதை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு இன்னொரு கேள்வி வந்திருக்கும் இதெல்லாம் நல்லா பண்றாங்க அப்புறம் ஏன் மாஸ்கோல ட்ரோன் அட்டாக் நடக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான தெளிவான விளக்கத்தை நம்ம இன்னொரு பதிவுல பார்ப்போம் இந்த பதிவுல இந்த ட்ரோன்களோட பயன்பாடுகள் என்ன எப்படி பயன்படுத்துறாங்க இந்த போர்கள்ல இதனால என்னென்ன ஆதாயம் இருக்கு அதை எப்படி கவுண்டர் பண்றாங்கன்ற பல விஷயங்களை இந்த பதிவுல பார்த்திருப்போம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா எனக்காக இந்த பதிவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிட்டு இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி சொல்லிடுங்க அந்த ஒரு உதவினால இந்த பதிவு பலருக்கும் பகிரப்படும் அந்த பலர்ல சிலருக்கு உதவியா இருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சேனலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர அது உதவியா இருக்கும் எனக்காக இந்த உதவியை செய்வீங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம் இந்த பதிவு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இதே போல இன்னொரு பதிவுல சந்திக்கும் ஸ்டே சேஃப் பை பை